ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு ரிசல்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான வீடியோ தாங்க இது. இது 5 மாவட்டத்திற்கு வந்துட்டு இப்பொழுது அரசு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குங்க. ஸோ அதை பற்றி தான், அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். அண்ட் தென் எப்படி பார்க்க போகிறது அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு இதில் ஆன்சர் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட கொரிஸும் அண்ட் தென் சில மகிழ்ச்சியான விஷயங்களும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆல்ங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆதவங்க ஆட் ஆகிக்கோங்க. இதன் மூலியமாக நீங்கள் வந்துட்டு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளலாம். என்னென்ன தகவல்கள் வருதோ அது எல்லாமே உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்களா, வாங்க இப்போ முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அரசு வந்து வெளியிட்டிருக்க 5 மாவட்டத்திற்கான ரிசல்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்க தெளிவாக சொல்லவில்லை. ஏன்னா நிறைய புஷிங் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மொபைலாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான மெசேஜை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மெயில் மூலியமாக ரிசல்ட் வந்தவர்கள் செலக்ட், ஓகேங்களா. ஸோ வராதவர்கள் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் ஆனவங்க வந்துட்டு கண்டிப்பாக 90 நாட்குள்ளே வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க 100% மெரிட் லிஸ்ட்டில் தான் எடுத்திருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ண சீனியாரிட்டி பிரகாரம் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் எடுத்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறது முழுமையான உண்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம். அதாவது உங்களோட எஸ்எம்எஸ் அண்ட் தென் மெயில் மூலியமாக மட்டும்தான் உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க கிளியராகவே டினோட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட அப்டேட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் பை லைன் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி வந்துட்டு ரிசல்ட் வந்துக்கு பாஸ் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணும், உங்களோட டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனுக்கு என்ன, நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அழகாகவே வீடியோ வந்து நாங்கள் தொகுத்து கொடுக்குறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 1250 வேகன்சி வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாங்க. ஸோ வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் அண்ட் தென் மெயில் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இதில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.